ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் வந்து ஹோம்மேடு ப்ளீச் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து மூணு முக்கியமான பொருள் தேவை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப இலை, இந்த வேப்ப மரத்தோட இலை இருக்கு இல்லையா, இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட். இதுதான் செகண்ட் ஒன். தயிர், இது நீங்கள் வீட்டிலே பண்ண தயிராக இருக்கலாம், அல்லது கடையில் வாங்கின பேக்கெட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வச்சிருக்க குளியல் பொடி, நலங்கு மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நான் வீட்டிலே பண்ணியிருக்கேன், அதுதான் இதை நான் வச்சுருக்கேன். இல்லை என்கிட்ட இது இல்லை, இது இருக்கவங்க இதை சேர்த்துக்கலாம். இது இல்லை அப்படின்னா இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடலை மாவு, பயத்த மாவு, கஸ்தூரி மஞ்சள் மூணையும் சேர்த்துக்கணும். கடலை மாவு, பயத்த மாவு, கஸ்தூரி மஞ்சள் மூணையும் நீங்கள் சேர்த்துக்கணும். கஸ்தூரி மஞ்சள் வந்து பவுடராகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் கிழங்காக இருக்குது அப்படின்னா குட்டியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு அது ஒரு மூணு, இது ஒரு ரெண்டு, மொத்தம் அஞ்சு பொருள் ஆகிடும். வேப்ப இலை, தயிர், கடலை மாவு, பயத்த மாவு, கஸ்தூரி மஞ்சள், மொத்தம் அஞ்சாயிடும். இப்போ நான் குளியல் பொடி வச்சுருக்கனால எனக்கு மூணு தான் வந்திருக்கு. வேப்ப இலை, தயிர், குளியல் பொடி, இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க, எதுவுமே ஆப்ஷனல் கிடையாது. வேப்ப இலை ரொம்ப முக்கியம், தயிர் முக்கியம், இந்த குளியல் பொடி இதுக்கு ஆப்ஷனல் தான் நான் சொல்லியிருக்கேன். கடலை மாவு, பயத்த மாவு, கஸ்தூரி மஞ்சள், இது மூணும், இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா நைஸாக இப்படி அரைச்சி சட்னி சட்னியை விட கூட இன்னும் நல்லா நைஸ் டேஸ்ட்டாக எடுத்து இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஸ்கின்னு வந்து கிளியராக இருக்கணும், அதாவது வெளியிலேருந்து இருக்கக்கூடிய டர்ட் இல்லாமல். ஒன்று ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கணும் நீங்கள், அல்லது நல்லா குளிச்சுட்டு வந்திருக்கணும். குளிச்சுட்டு வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை போடணும், அல்லது ஃபேஸ் வாஷ் நல்லா எங்கெல்லாம் இதை அப்ளை பண்ண போகிறீங்களோ அங்கெல்லாம் சோப்பு வச்சு நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி வெளியிலேருந்து இருக்கக்கூடிய டர்ட் இல்லாத ஸ்கின்ல, நல்லா ஓரளவு நீட்டாக இருக்க ஸ்கின்ல இந்த பேஸ்ட்டை நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவு நல்லா செமி ட்ரைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபுல்லாக ட்ரை ஆகிடக்கூடாது, ரொம்ப வர வரன்னு ஆகிடக்கூடாது, ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது. ஒரு பாதி அளவு கழுவுனா வந்துடும் அப்படின்ற அளவு இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டச் பண்ணி பார்த்தா பிசு பிசுன்னு இருக்காது. அப்படி இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இந்த குளியல் பொடியோ அல்லது கடலை மாவோ அப்ளை பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். குளியல் பொடி அல்லது கடலை மாவு, பயத்த மாவு, இப்படி ஏதாவது மாவு போட்டு தான் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பி சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது ஃபேஸில், ஏன்னா இது பண்ணும்போது நீங்கள் நல்லா பிரைட் ஆயிடுவீங்க. திரும்பி சோப்பு போட்டிங்கன்னா அது கெமிக்கல் கலந்துரும். ப்ளீச் பண்ணும்போதோ ஃபேஷியல் பண்ணும்போதோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான கெமிக்கல் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிச்சிடலாம் நல்லா. இல்லை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை குளிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் சும்மாவே போய் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப ஃபேஸ் ஃபுல்லாக நல்ல பிரைட்னஸ் இருக்கும். ஒன் வீக் வரைக்கும் இந்த ப்ளீச் பண்ண எஃபெக்ட் நல்லா தெரியும் ஸ்கின்ல. இந்த வேம்பு வந்து முக்கியமான ப்ளீச்சிங் ஏஜென்ட்டுங்க. இந்த தயிரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு. தயிர் வந்து தயிருக்கு பதிலாக ஆப்ஷனல் பால் சேர்த்துக்கலாமா அப்படின்னா சேர்த்துக்கலாம். ஆனால் தயிர் சேர்க்கும்போது தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். பால் வந்து தயிர் அளவுக்கு திக்னஸ் இருக்காது பாலில், ஸோ நீங்கள் அடிஷ்னலாக வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்னுக்கு வேணால் நீங்கள் பால் ஊற்றிக்கலாமே தவிர, தயிர் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. தயிர் கண்டிப்பாக இருக்கணும், அதுதான் ப்ளீச்சிங் ஏஜென்ட் உங்களுக்கு. இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, பிம்பிள் ஃப்ரீயாக இருக்கும், ஸ்கின்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா இந்த வேப்ப இலையோட எஃபெக்ட் வந்து சில பேருக்கு கண் எரியற மாதிரி இருக்கலாம், அதனால் பயப்பட தேவையில்லை. கண்ணில் இருக்கக்கூடிய டர்ட் கூட வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுக்கு கண்ணு லைட்டாக அலர்ஜி இருக்குது, எரிச்சல் இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்ணில் வெள்ளரிக்காய் இல்லைன்னா அந்த ஸ்பாஞ்சில் தண்ணி வச்சு கண்ணு மேலே வைப்பாங்க இல்லையா ஐபேட் மாதிரி, அது மாதிரி கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது நல்ல எஃபெக்ட் கொடுக்குங்க. என்னோடய டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.